தொடர்ந்து எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற சகல அமைப்புகள், விநாயகர் விளையாட்டுக்கழகம், மாத சங்கங்கள், ஏனைய அமைப்புகளுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய மாதவி என்ற வகையில் தன்னால் என்ற வெற்றி கேடயத்தை வழங்கிய கொண்டகரை சேர்ந்த அரசரட்னம் அஜெண்டாவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பாடசாலையினுடைய பாடசாலைக்குரிய வெற்றி கிண்ணத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்த அன்பளிப்பாக திருமதி பாலசிங்கம் கலாநிதி சுஸ்லாம் அவர்களுக்கு மக்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மாணவர்களுக்குரிய பொது பரிசுகளை வழங்கி இன்றைய தினம் நிகழ்வின சிறப்பு ஒழுங்குபடுத்திய திருமதி பாலசிங்கம் கமலாவதி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை மேலாக உணவு இயந்திரத்தினை எங்களுக்கு முன்னின்று எழுதரை எதிலும் இடமின்றி சோர்வுறாது உணவு இயந்திரங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி மேடையத்தில் ஈடுபட்ட குறிப்பாக பிரகலாத பாடசாலை அபிவிருத்தி செயலாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரகாலம் பாராது நேரத்துடன் வந்து ஒலி அமைப்பு மற்றும் வீடியோ படப்பிடிப்பு மற்றும் போட்டோ படப்பிடிப்பு மற்றும் மேடை அமைப்புகளை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் முடியவில்லை தமிழ் வித்யாலய பொன்விழா கார் சாட்டில் நமது மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் கூறிக் கொள்கின்றோம். மேலான எங்களுடைய பொன்விழா நடைபெறுவதற்காக எங்களுக்கு எல்லா வகையிலும் அனுமதி தந்து ஒத்துழைப்பு நல்கி எங்களுடைய முதல்வர் திரு நர்ராயா அவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரிய பெருமைகளுக்கும் யார் யாருக்கு நாங்கள் நன்றிகளை கூற தவறி இருப்பேன் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் பொன்விழா குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அன்புக்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, நலன்விரும்பிகளே, கொடி இறக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற இருப்பதால் அனைவரையும் கொடிக்கம்பத்தின் முன்னாக சென்று நிற்குமாறு உங்களை வேண்டிக் கொள்வது. அன்புக்குரிய பெற்றோர்களே, நலன்விரும்பிகளே, மாணவர்களே, ஆசிரியர்களே, கொடியிறக்க நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே அந்த கொடியிறக்க நிகழ்வுக்கு அனைவரையும் சமூகமாக